மலை அருகில் அமைந்துள்ள சுமார் 10 கிராமங்களில் 1000 வீடுகள் நேராக கட்டியமைக்கப்பட்டுள்ளன. இதுதான் செங்ஹு மியாவ் ஊர், உலகின் மிகப்பெரிய மியாவ் இனத்தவர்களின் ஊர். ஒரு திறந்த வெளி அருங்காட்சியாக அது கூழ் நுழைந்த என்ன மாதிரி. ஆமாங்க, பாருங்க இங்கே எவ்வளவு பிரம்மாண்டமாக உள்ளது. ஒரு பண்பாட்டை அறிந்து கொள்ள விரும்பினால் முதலில் ஆடை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாங்க பார்க்க போலாமா? போலாம் வாங்க. மியாவ் இனத்தின் வளர்ச்சி காவியம் இது. மியாவ் இனத்தின் வரலாற்று பதிவு இது. தலைமுறையாக பரவிய நாட்டுப்புற பூத்தையல் கலையாகும். இதன் மூலம் மியாவ் இன பெண்களின் சுறுசுறுப்பும் ஞானமும் தெரிய வரும். 你好，请问您是龙老师吗？啊，对对对对。你好，你好。 வெளிநகை மியாவ் இனத்தின் தனிச்சிறப்பான கைவினைகளை. இது மியாவ் குடும்பங்களின் பண்பாட்டு மற்றும் வாழ்க்கையின் சின்னமாகும். கொஞ்சம் சக்தியுடன் அடிக்க வேணும். அடிக்கும் சக்தி நல்லா கடுப்படுத்த வேணும்.从外面放啊？对对，就这样打。不是不是不是，哦，我就转个方向。就这个方向，然后过来。通过这个板就拉。哦，因为力也可能为一半了不，没力大和马力气，因为谁没来木拉嘛，因为那当然个，把它黑起来，那。 ஒவ்வொரு இந்த அளவிலான என் ஓட்டைகள் இருக்குது. இந்த ஓட்டைகள் இதிலிருந்து இந்த வெளி இந்த இப்படி வெளியே எடுத்து இந்த வெளி நூலாக மாறலாம். வா பாருங்க, ஏற்கனவே வெளி நூலாக மாறிச்சு. ஒவ்வொரு நூலாலும் மியாவ் ஊர்வாசிகளின் கடந்த காலம், தற்காலம் மற்றும் எதிர்காலம் இணைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நகையாலும் மியாவ் இனத்தவர்களின் கனவு, விருப்பம் மற்றும் நம்பிக்கை இணைக்கப்பட்டுள்ளது. என் படைப்பு பாருங்க. என்னோட படைப்பு எப்படி அழகா? அமைதியாக ஓடும் பைஷ்வேகு நதி ஊரை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. மத்தியில் ஃபங்யு என்ற பாலத்துடன் இருக்கரைகள் நீண்ட காலமாக ஒரே நிலையில் அமைந்துள்ளன. ஃபங்யு என்பது காற்று மற்றும் மழை என்ற பொருள். காற்று மற்றும் மழை கூட இந்த பாலத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சத்துக்கத்துல நிறைய விழா கொண்டாடங்கள் நடைபெறும். ஆமாம், தினமும் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி வழங்கப்படும். இந்த வழக்கம் சில 100 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்பே இங்கே பாரம்பரிய கூத்தம் விழா கொண்டாடப்பட்டது. வா, நீ லாஜி பாருங்க, செம்ம காட்சி. இந்த ஊர் காட்சி பணிமுடன் ரொம்ப வித்தியாசமானது. ஆமாங்க, செம்மையான காட்சி. இங்க
முதன்முறையாக இந்த ஊரின் காட்சி பார்த்திருக்கேன். குறிப்பாக எங்களோட இன்னைக்கு இந்த ட்ரெஸ், இந்த ஆடைகள், அலங்காரங்கள் போட்டுட்டு உள்ளூர் மக்கள் போல இங்க வந்திருக்கோம். கழுகு பார்வையில் துங்கு வீடுகளிலிருந்து சமையல் புகின் மேலே வருவதை பாருங்க. ஒரு ஊர் அல்ல இது, சொர்க்கம் என்ன தோன்றும். சூரியன் மறைந்த பிறகு வீட்டு விளக்கு ஏற்றப்படும். மியாவ் ஊரின் அற்புதமான காட்சி தோன்றும். பாருங்க இன விளக்குகள் சிதறும் நட்சத்திரங்க போயிருக்க. ஆமா, கிங்குள்ள காட்சி. ஆமா, சில சமயம் வேறுபட திசை நோக்கி பார்த்தால் வித்தியாசமான அழகு கிடைக்கும்.